குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் யூ ஆர் ஆல் சேஃப் அட் ஹோம் எஸ் ஓகே டுடே வி ஸ்டடி அபவுட் த ஒன் வேர்ட்ஸ் இன் தேர்ட் சாப்டர்ஸ் ஸோ தேர்ட் சாப்டரில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் எடுத்துக்கோங்க எல்லோரும் புக்கையும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஓகே ம் ஃபஸ்ட் ஒன் த வேரியபிள் த எக்ஸ்ப்ரஷன் சிக்ஸ்டீன் எக்ஸ் மைனஸ் செவன் த வேரியபிள் இந்த எக்ஸ்பிரஷன் இவங்கள இருக்கிற வேரியபிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ சிக்ஸ்டீன் எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டேம் மைனஸ் செவன் அப்படிங்கிறது ஒரு டேம் இது வந்து கான்ஸ்டன்ட் வேரியபிளும் கம்பைனாக இருக்குது இங்கே கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குது ஸோ வேரியபிள் அப்படின்னு சொல்லும்போது வேரியபிள் அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்துடும் எக்ஸ் தான் ஓகேவா ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் த கான்ஸ்டன்ட் டேம் ஆஃப் த எக்ஸ்ப்ரஷன் டூ ஒய் மைனஸ் சிக்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட் டேம் அப்படின்னு சொல்லும் போது என்ன வந்துடும் டூ ஒய்ங்கிறது கான்ஸ்டண்ட்டும் வேரியபிளும் கம்பைன் ஆகிருக்குது ஸோ மைனஸ் சிக்ஸுங்கிறது தான் ஒன்லி கான்ஸ்டன்ட் டேம் சரியா ஸோ மைனஸ் சிக்ஸ் ஓகே தேர்ட் ஒன் இந்த எக்ஸ்பிரஷன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் எம் பிளஸ் ஃபோர்டீன் என் டுவெண்ட்டி ஃபைவ் எம் ப்ளஸ் ஃபோர்டீன் என் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது தமிழ் புக்கில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க த டைப் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆர் டேஸ் டேர்ம்ஸ் இதில் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் எம் கமா ஃபோர்டீன் என் அப்படிங்கிறது விச் டைப் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் புக்கில் ஓகேவா இப்படி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது இந்த டேம் வந்து இப்போ பைனாமியல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இங்கே வந்து லைக் டேர்ம்ஸா அன்லைக் டேர்ம்ஸா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க ஸோ தமிழ் புக்கில் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் எம் கமா ஃபோர்டீன் என் அப்படின்றது என்ன டேர்ம்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ என்ன டேர்ம்ஸ் இது வந்து ஆன்லைக் டேர்ம்ஸ் சரியா ஆன் லைக் டேர்ம்ஸ் ஓகேவா ஏன்னா இங்கே எம் வேரியபிள் இங்கே வேரியபிள் ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் இருக்குது சரியா ஸோ அதனால் அன்லைக் டேர்ம்ஸ் ஓகே ஃபோர்த் ஒன் நம்பர் ஆஃப் டேம்ஸ் இந்த எக்ஸ்பிரஷன் நம்பர் ஆஃப் டேம்ஸ் இல்லை எத்தனை நம்பர்ஸு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது இப்போ த்ரீ ஏபிங்கிறது ஒரு டேம் ஃபோர்சிங்கிறது ஒரு டேம் மைனஸ் நைன் அப்படிங்கிறது ஒரு டேம் ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் இப்போ நம்பர் ஆஃப் டேம்ஸ் ஹவு மெனி நம்பர் ஆஃப் டேம்ஸ் ஒன் டூ த்ரீ த்ரீ டேம்ஸ் ஓ ஓகே ஸோ த்ரீ டேம்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து ஒன் த நியூமெரிக்கல் கோவிசன்ட் ஆஃப் த டார் நியூமெரிக்கல் கோவிசன்ட் நியூமெரிக்கல் கோவிசன்ட்னாலே நம்பர்ஸை தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் அப்படி தானே எக்ஸும் ஓய்ங்கிறது வேரியபிள் ஸோ மைனஸ் இருக்கு எந்த நம்பருமே இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னாக தான் என்ன செய்வோம் நோட் பண்ணுவோம் அப்படி தானே மைனஸ் ஒன் So, numerical coefficient வந்து மைனஸ் ஒன் சரியா நெக்ஸ்ட் சே true ஃபால்ஸ் இப்போ என்ன பண்ணுறோம் நாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்ல போகிறோம் ஓகேவா எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸு x எக்ஸ் x. என்ன வந்துடும் ரெண்டு ஆட் பண்ணும்போது ஜீரோ தான் வரும் ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட்டு த கோ அஃபிஷன்ட் ஆஃப் ஏபி இன் தி டார் ஃபிஃப்டீன் ஏபிசி ஃபிஃப்டீன் ஏபிசியில் ஏபியோட கோஃபிசன்ட் என்னது ஏபியோட கோஃபிஷன்ட் ஸோ ஏபியை விட்டுட்டு ரிமைண்டர் என்ன எழுதணும் ஃபிஃப்டீன் இருக்குது சி இருக்குது அப்போ ஆன்சர் என்ன வரும் ஃபிஃப்டீன் சி அப்படின்னு வரும் ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க ஒன்லி ஃபிஃப்டீன்

అప్పుతాన పిక్యూ నాలుక్వల్నం పడిచరుటేటివ్ ప్లాపర్టీ మైనస్ లైట్ డర్మ్స్ తానే ఎస్ అట్ ట్రూ స్టేట్మెంట్ ఓకే ఫోర్త్ వన్ వెన్ ఇస్ ఈక్వల్ టు మైనస్ ఒన్ y வந்து மைனஸ் ஒன் அப்படிங்கும்போது த வேல்யூ ஆஃப் த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் டூ ஒய் மைனஸ் ஒன் இஸ் த்ரீ டூ ஒய் மைனஸ் ஒன் இஸ் த்ரீனு கொடுத்துருக்காங்க அதாவது டூ ஒய் மைனஸ் ஒன் இதை எடுத்தோன்னா y பதில் என்ன அப்ளை பண்ணணும் மைனஸ் ஒன் அப்ளை பண்ணணும் ஸோ டூ இன்டூ க்கு பதில் என்னது மைனஸ் 1, மைனஸ் ஒன் ஸோ 2 into மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கு மைனஸ் த்ரீ கிடைக்குது ஆனால் நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க த்ரீ கொடுத்துருக்காங்க ஸோ ஒய்க்கு வந்து மைனஸ் ஒன் அப்படின்னு அப்ளை பண்ணும்போது டூ ஒய் மைனஸ் ஒன் இந்த எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கு மைனஸ் த்ரீ கிடைக்கு ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஓன்லி த்ரீ கொடுத்துருக்காங்க ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரி அண்டர்ஸ்டாண்ட் எஸ் Next, on choose the best. Choose the best. Objective type questions. An algebraic statement which is equivalent to the verbal statement. Three times the sum of x and y. Three times the sum of x and y. Sum of x and y. Three times. So first one is correct answer, Okay. செகண்ட் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த்ரீ எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னா ஓகே அப்படி தானே செகண்ட் ஒன் த்ரீ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆட் த்ரீ டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபோர்த் ஒன் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படி தானே ஒரு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தான் இட் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஓகே ஓகே

பி டம் எக்ஸ்டர்ம் ஸோ அன்லைக் டேர்ம்ஸ் செவன் ஆர் செவன் எக்ஸ் ஸோ ஆர் டேர்ம் எக்ஸ் டேம் ஸோ அன்லைக் டேர்ம்ஸ் எக்ஸ் டேம் கான்ஸ்டன்ட் டேம் ஸோ அன்லைக் டேர்ம்ஸ் எக் மைனஸ் ஃபோர் எக்ஸ் செவன் எக்ஸ் ஸோ வேரியபிள்ஸ் என்னது சேமாக இருக்கணும் நமக்கு ஸோ இட் இஸ் லைக் டேம்ஸ் ஆன்சர் இஸ் மைனஸ் ஃபோர் எக்ஸ்கமா செவன் எக்ஸ் இங்கெல்லாம் நம்பர்ஸ் சேமாக இருக்குது அப்படி தானே ஆனால் வேரியபிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ நமக்கு வேரியபிள் தான் என்ன வேணும் சேமாக இருக்கணும் அப்போ தான் லைக் டேம்ஸ் நம்ம என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் ஓகே ஓகே அரிய அண்டர்ஸ்டாண்ட் எஸ் டென்த் ஒன் த வேல்யூ ஆஃப் செவன் ஏ மைனஸ் ஃபோர் பி தென் ஏ இஸ் ஈக்குவல் டு த்ரீ பி இஸ் ஈக்குவல் டு டூ இஸ் த வேல்யூ ஆஃப் செவன் ஏ மைனஸ் ஃபோர் பி செவன் ஏ மைனஸ் ஃபோர் பி அப்படின்னு சொல்லும்போது செவன் ஏக்கு பிறகு என்ன அப்ளை பண்ணணும் த்ரீ இன் டூ

படித்தாச்சு ஓகேவா இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் போகலாமா ஸோ செகண்ட் எக்ஸசைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அடிசன் ஆஃப் மைனஸ் செவன் பி அண்ட் டூ பி இஸ் மைனஸ் செவன் பியையும் டூ பியையும் என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் மைனஸ் செவன் பியையும் டூ பியையும் என்ன செய்யணும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணும்போது சைன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சரியா அதே மாதிரி சேம் வேரியபிள்ஸ் தான் ஸோ லைக் டேம்ஸ் லைக் டேர்ம்ஸ்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஆட் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு லைக் டேர்ம்ஸு நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் சைன் ஸோ டிஃப்ரெண்ட் சைன் அப்படிங்கும் போது இருந்து ஸ்மாலாக என்ன செய்வோம் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணி அதாவது டிஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி லார்ஜுக்குள்ளே சைனே போடுறோம் அப்படி தானே ஸோ லார்ஜ் நம்ம செவன் தான் ஸோ அதுக்குள்ள சைன் வந்து மைனஸ் செவனுக்கு டூக்கு டிஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வந்துடும் ஃபைவ் வந்துடும் ஸோ பி வேரியபிள் ஸோ மைனஸ் ஃபைவ் பி மைனஸ் ஓகேவா நெக்ஸ்ட் த சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபைவ் எம் ஃப்ரம் மைனஸ் த்ரீ எம் ஸோ மைனஸ் த்ரீ எம்லருந்து என்ன பண்ணணும் ஃபைவ் என்ன செய்யணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்ம சிம்பல் சேஞ்ச் பண்ணுவோம் அப்படி தானே சைன் சேஞ்ச் பண்ணுவோம் இங்கே ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம் அது பின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் போடுவோம் சரியா ஸோ சேம் ஆயிடும் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ எயிட் எம் இதுவும் லைக் டேர்ம்ஸ் தான் மைனஸ் த்ரீ எம் லைக் டேர்ம்ஸ் அப்போ இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் த்ரீ எம் அப்படின்னு வந்துடும் ஸோ மைனஸ் எயிட்டிஎம் எயிட்டி எம் அரிய அண்டர்ஸ்டாண்ட் எஸ் நெக்ஸ்ட் அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தேர்ட்டி செவன் எக்ஸ் அடிடிவ் இன்வர்ஸ் அடிட்டிவ் இன்வர்ஸ் நம்ம ரூல்ஸ் படிச்சிருக்கோம்ல ப்ராப்பர்ட்டிஸில் அடிட்டிவ் இன்வர்ஸ்னா சைன் அப்படி என்ன ஆகும் மைனஸ்னா ப்ளஸ் ஆகும் Plus no minus So plus 37 x y z. Plus podama vermine 37 x y z nu na mina chela Okay, kiva. So next say true or false. The expression 8x plus 3y and 7x plus 2y cannot be added. The expressions 8x plus 3y.

ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் இஃப் எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பர் எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னவா இருக்கும் மைனஸ் ஒன்னாக இருக்கும் இதுதான் நம்ம கொடுத்துருக்க நம்பர் எக்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் வந்து மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும் அப்படி தானே அதை தான் ப்ரீ டெசஸர் சொல்லுவோம் அதை தான் என்ன சொல்லுவோம் ப்ரீ டெசஸர் சொல்லுவோம் சரியா ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட சப்ட்ராக்ட் பண்ணோம் ஒன்று சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ப்ரீ டெசஸர் கிடைக்கும் சரியா பட் இதோட ஒன்று ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது சக்சஸர் அப்படி தானே சக்சஸர் தானே சொல்லுவோம்

சம் ஆஃப் ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி அண்ட் மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி இஸ் ஜீரோ சம்முன்னு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் சரியா ஸோ ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி ஸோ ஏ டாம் பி டாம் சி டாம் அதே மாதிரி இங்கேயும் மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் ஏ ப்ளஸ் பி மைனஸ் சி ஸோ இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகிடும் மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிட்டு என்னது ஜீரோன்னு கிடச்சிரும் அப்படி தானே ஸோ ஆன்சர் இஸ் ஜீரோ ஜீரோங்கிறது ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஓகேவா அப்படி அண்டர்ஸ்டாண்ட் எஸ் நெக்ஸ்ட் choose the correct answer சரியா adjective type questions பாருங்கள் the addition ஆஃப் த்ரீ எம்என் மைனஸ் ஃபைவ் எம்என் எயிட் எம்என் அண்டு மைனஸ் ஃபோர் எம்என் இஸ் ஃபோர் கொடுத்துருக்காங்க ஆட் பண்ண சொல்லி சரியா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ரீ எம்என் இங்கே எயிட் எம்என் என்ன லெவன் எம்என் அதே மாதிரி அர்த்து என்ன பண்ணலாம் மைனஸ் ஃபைவ் எம்என் மைனஸ் ஃபோர் எம்என் எல்லாம் வந்துடும் மைனஸ் நயன் எம்என் இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் லெவன் மைனஸ் நயன் டூ எம்என் ஆப்சன் இருக்கான்னு பாருங்கள் எஸ் தேர்ட் ஆப்ஷன்ஸ் டூ எம்என் இட் இஸ் ரைட் ஆன்சர் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வென் வி சப்ட்ராக்ட் ஏ ஃப்ரம் மைனஸ் ஏ மைனஸ் ஏலேருந்து ஏ என்ன செய்யணும் சப்ராக்ட் பண்ணணும் வி கெட் டக்குன்னு பார்த்தோன்னே ஏ மைனஸ் ஏ அப்போ ஜீரோ அப்படின்னு போட்டக்கூடாது சரியா மைனஸ் ஏலருந்து ஏஏ என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் மைனஸ் ஏலருந்து ஏஏ சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்போ என்ன ஆகிடும் மைனஸ் டூ ஏ தான் கிடைக்கும் மைனஸ் டூ ஏ தான் கிடைக்கும் இதுவும் தேர்ட் ஆப்ஷன்ஸ் மைனஸ் டூ ஏ ஓகேவா last one in an expression we can add or subtract only எந்த expression வந்து நம்ம add பண்ண முடியும் subtract பண்ண முடியும் like terms unlike terms illa all terms illa none of the above like terms unlike terms all terms none of the above என்ன எல்துரது like terms like terms தான் நாம் என்ன பண்ண முடியும் ஆட் பண்ண முடியும் சப்ட்ராக்ட் பண்ண முடியும் ஆர் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் ஆன்சர் இஸ் லைக் டான்ஸ் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் புக் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீல ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபில்இின் தாங்க்ஸில் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் ஈக்வேட்டர்ட் டு அனதர் எக்ஸ்ப்ரெஷன் அனதர் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் கால்டு இஸ் கால்டு டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் எக்ஸ்பிரஷன் ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ஈக்வேட்டர் டு அனதர் எக்ஸ்பிரஷன் ஒரு எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவல் போட்டு இன்னொரு எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதணும்னா அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஈக்வேஷன் சொல்லலாம் அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் ஈக்வேஷன் நம்ம தேர்டு எக்ஸசைஸ்லாம் என்ன பண்ணோம் லீனியர் இக்வேஷன் தானே படித்தோம் ஸோ இட் இஸ் ஆன்சர் இஸ் ஈக்வேஷன் ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒன்ல ஒன் சரியா ஃபில் அப்பில் ஒன்ல ஒன் செகண்ட் ஒன்ல இஃப் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் ஏ வந்து ஃபைவ் கொடுத்துருக்காங்க த வேல்யூ ஆஃப் த வேல்யூ ஆஃப் டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் இஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா டூ ஏ ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லும்போது டூ ஏக்கு என்ன அப்ளை பண்ணணும் ஃபைவ் அப்ளை பண்ணணும் ஏக் என்ன அப்ளை பண்ணணும் ஃபைவ் அப்ளை பண்ணணும் ஸோ ஃபைவ் அப்ளை பண்ணும்போது டூ ஃபைஸ் ஆர் டென்னுன்னு ஆயிரும் ப்ளஸ் ஃபைவ் சரியா டூ ஃபை சார் டென் டென் ப்ளஸ் ஃபைவ் என்ன வந்துடும் ஃபிஃப்டீன் அப்படின்னு கிடைச்சிடும் ஸோ ஆன்சர் இஸ் ஃபிஃப்டீன் அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் ஏக்கு பதில் ஃபைவ் அப்ளை பண்ணுறோம் ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும் நமக்கு ஃபிஃப்டீன் கிடைக்கும்

வேரியபிள் எக்ஸ் ஸோ வேரியபிள் கொடுத்துட்டாங்க is dash, த சம் ஆஃப் ட்வைஸ் அண்டு ஃபோர் டைம்ஸ் ஆஃப் த வேரியபிள் x is, ட்வைஸ் சம் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஸோ சம் பண்ணணும் எதை சம் பண்ணணும் twice ட்வைஸ் அண்டு ஃபோர் டைம்ஸ் ஆஃப் variable variable வந்து எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க twice the variable and ஃபோர் times of variable. ரெண்டையும் add பண்ண சொல்கிறாங்க add பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் சிக்ஸ் எக்ஸ் ஸோ ஆன்சர் இஸ் சிக்ஸ் எக்ஸ் ஆர்ஸ்டாண்ட் எஸ் நெக்ஸ்ட் டூ ஆர் பால் எவ்ரி அல்ஜி எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் அல்ஜி எக்ஸ்பிரஷன் எக்ஸ்பிரஷன் அப்படி சொல்ல முடியுமா நம்ம முடியாது ஃபஸ்ட் இதில் பார்த்தோம் இல்லையா ஒரு எக்ஸ்ப்ரெஷனுக்கு ஈக்வேட்டடாக இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும் அதுதான் ஈக்வேஷன் அன்றைக்கி என்ன கொடுத்துருக்காங்க எவ்ரி அல்ஜிபிரிக் எக்ஸ்ப்ரெஷன் இஷன் ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகேவா இட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் செகண்ட் ஒன் த எக்ஸ்ப்ரெஷன் த எக்ஸ்ப்ரெஷன் த எக்ஸ்ப்ரெஷன் செவன் எக்ஸ் பிளஸ் ஒன் செவன் எக்ஸ் பிளஸ் ஒன்

ஹவ் எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சுன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம் அப்படி தானே எக்ஸோட வேல்யூ தெரியாமல் கெனாட் பி ரிடியூஸ் இதை ரிடியூஸ் பண்ணவே என்ன செய்யாது முடியாது ஓகே எஸ் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் டு ஆட் டு ஆட் டூ லைக் டேம்ஸ் டூ லைக் டேம்ஸ் டு ஆட் டூ லைக் டேம்ஸ் இட்ஸ் இட்ஸ்

அப்ஜெக்டிவ் டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்ஸில் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ஜென்ரலைசேஷன் ஆஃப் த நம்பர் பேட்டர்ன்ஸ் அதாவது த்ரீ சிக்ஸ் நயன் டுவெல் இப்படியே போயிட்டே இருக்குது ஓகேவா த்ரீ சிக்ஸ் நயன் டுவெல்னு போய்ட்டே இருக்குது இந்த பேட்டனை வந்து எப்படி நம்ம எழுதலாம் ஜென்ரலைசேஷன் பண்ணி எழுதணுன்னா என்ன எழுதலாம் நம்பர் பேட்டர்ன்ஸ் வந்து இப்போ வந்து இது வந்து த்ரீ டேபிள் அப்படி தானே ஒன் த்ரீஸ் த்ரீ டூ த்ரீஸ் ஆர் சிக்ஸ் த்ரீ த்ரீ சார் நைன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஸோ த்ரீ இன்டூ என் அப்படி எழுதலாமா த்ரீ என் அப்படின்னு எழுதலாமா இப்போ என்க்கு வந்து ஒன் அப்ளை பண்ணால் த்ரீ கிடைக்கும் டூ அப்ளை பண்ணால் சிக்ஸ் கிடைக்கும் த்ரீ அப்ளை பண்ணால் நைன் கிடைக்கும் ஃபோர் அப்ளை பண்ணால் டுவெல் கிடைக்கும் அப்படி இப்போ த்ரீயை வந்து த்ரீ இன்டூ ஒன் அப்படி எழுதலாம் சிக்ஸ் எப்படி எழுதலாம் த்ரீ டூ சார் சிக்ஸ் த்ரீ த்ரீ சார் நயன் த்ரீ ஃபோர் சார் டுவெல் அப்போ நம்ம என்ன எழுதிடலாம் த்ரீ என் சரியா த்ரீ த்ரீ என் அப்படின்னு எழுதிடலாம் சரியா ஸோ ஆன்சர் த்ரீ என் ஓகேவா ஸோ செகண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா த சொல்யூஷன் ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் நைன் இதோட சொல்யூஷன் கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னு ஆகிடும் அங்கே நைன் இருக்குது ஃபைவ் அங்கே போகும்போது மைனஸ் ஃபைவ்னு ஆகிடும் ஸோ த்ரீ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் ஃபோர் அப்படின்னு வந்துடும் அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை டூக்குவல் டு என்ன வந்துடும் டூ ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது டூ ஸோ ஆன்சர் இஸ் டூ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் தெரியா ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் இங்கே த்ரீ என்ன அப்படிங்கிறது வந்து தேர்ட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் இங்கே எக் டூங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி எக்ஸோட வேல்யூ டூங்கிறது ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் இப்போ டென்த்து சம் அதே மாதிரி என்னது டென்த்து சம் இது வந்து எயித்து சம் இது நைன்த்து சம் அப்புறமா டென்த்து சம் ஒன்று இருக்குது டென்த்து சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க ஒய் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு ஒரு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க இஸ் ட்ரூ ஒன்லி வென் ஒய் ஒய்ஈஸ் இது வந்து எப்போ ட்ரூ ஆகும் ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ நம்ம இதுலேருந்தே ஒய் கண்டுபிடிச்சிடலாம் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் அந்த பக்கம் போனால் என்ன ஆகும் மைனஸ் ஒன்றுன்னு ஆயிரும் அப்போ ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஒன் ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஒன் ஸோ செகண்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் மைனஸ் ஒன் அரிய அண்டர்ஸ்டாண்ட் ஸோ த்ரீ எக்ஸசைஸ்லையும் ஒன் வேர்ட்ஸ் நம்ம என்ன செஞ்சாச்சு கோத்ரோ பண்ணியாச்சு இன் இன்னைக்கும் டெஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஒன் வேர்ட்ஸ் கேட்டிருக்கேன் சரியா ஸோ நல்லா என்ன செய்யுங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு ஒரு தடவை புக்கை வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணால் போதும் அவசரப்பட்டு டெஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அட்டன் பண்ண வேண்டாம் நீங்கள் நல்லா படித்து முடிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா இன்றைக்கி ஈவினிங் நைட் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க ஓகே டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் எத்தனை மார்க்குன்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்கள் எனக்கு மார்க்கெல்லாம் அனுப்ப வேண்டாம் நானே என்ன செஞ்சுக்கிடுவேன் உங்களோட மார்க்கை வந்து பார்த்துக்கிட்டுவேன் இங்கே என்ன மிஸ்டேக் விட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் வந்து கவனமாக என்ன செய்யணும் நல்லா படிச்சுட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க டெஸ்ட்டு வந்து எழுதுங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு செகண்ட் டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சா கூட லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக அனுப்பி வைக்கிறேன் ஸோ நல்லா தேர்டு த்ரீ சாப்டர்ஸும் நல்லா என்ன செய்யுங்க தருவாக படிச்சுடுங்க நோட்லேயும் அதே மாதிரி என்ன சம்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாத்தையுமே